வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் வெந்தயக்களி இன்றைக்கி பண்ணலாம். வெந்தயக்களி பண்ணுறதுக்கு ஒரு கப் இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி, கால் கப் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து. இப்போ உளுந்தையும் வெந்தயத்தையும் தனியாக ஊற வைக்கணும், அரிசியை தனியாக ஊற வைக்கணும். அரிசி இதில் சேர்த்துக்கலாம், வெந்தயத்தையும் உளுந்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே கழுவிட்டு தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம். 5 மணி நேரம் ஊறணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அரிசியையும் வெந்தய உளுந்தையும் ஊற வச்சு 5 மணி நேரம் ஆச்சு, இப்போ அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தையும் உளுந்தையும் கிரைண்டரில் போட்டு நல்லா பொங்க பொங்க அரைச்சிடலாம். அப்படி அரைச்சோம்னா உளுந்தும் இந்த வெந்தயமும் நல்லா பொங்கி களி வந்து நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அளவு இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே ஒன்றா போட்டும் அரைக்கலாம். வெந்தயத்தையும் உளுந்தையும் போட்டுடலாம். வெந்தய உளுந்தை நம்ம போடும்போது அது ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை கொட்டிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். வெந்தயம் ஊற வச்ச தண்ணியும் வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. இப்போ அரைச்சிட்டு இருக்கும்போதே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு, வெந்தயமும் உளுந்தும் நல்லா பொங்க அரைச்சாச்சு. இதை எடுத்துடலாம். அடுத்து அரிசியை நைஸாக அரைச்சிடலாம். அரிசி நல்லா நைஸாக அரைபட்டுருச்சு. ஏற்கனவே அரைச்ச வெந்தய உளுந்த வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் ஓடட்டும். 5 நிமிஷம் அரைச்சாச்சு. அரிசி மாவு, வெந்தய உளுந்து மாவு எல்லாம் சேர்ந்து ஒன்றா அரைபட்டுருச்சு. இப்போ கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கிரைண்டரையும் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியும் இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். அரைச்ச மாவை எடுத்துட்டு கிரைண்டர் கழுவின தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம், ஏன்னா இது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டவ்வில் வச்சு கிண்டி களி ரெடியாகி வரும்போது கெட்டியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் அந்த பக்குவம். இப்போ உப்பு களி தான் நம்ம கிண்ட போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறணும். வெந்தயக்களிக்கு மாவு அரைச்ச உடனேயே நம்ம களி கிண்ட ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் லேட்டாகனா மாவு புளிச்சிரும். இது இருக்கட்டும், நம்ம வந்து கருப்பட்டி பாகு காய்ச்சணும். களிக்கு கருப்பட்டி தான் நல்லாயிருக்கும். இதை பனைவெல்லன்னு சொல்லுவாங்க. இந்த பனைவெல்லத்தை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை பாகாக்கிறாமல் இது கொதித்த உடனே வடிகட்டி வச்சுக்கலாம். முன்னாடியெல்லாம் பனைவெல்லத்தை வந்து அப்படியே தட்டி போட்டு தான் கலக்கி வச்சுக்குவாங்க. இப்போ அதில் கல் மண் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம வடிகட்டுறோம். கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். கரைச்ச மாவை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். மாவை கரைச்சிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். முன்னாடியே ஆன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சோம்னா அந்த மாவு வந்து அப்படியே கெட்டி ஆக ஆரம்பிச்சிடும், அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் களி கிண்டும்போது நல்லா இந்த மாதிரி அகலமாக கிண்டி விடுற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடிகனமான பாத்திரமாகவும் இருக்கட்டும். நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன், இது நல்லா அடிகனமாக இருக்குது. இது வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். வெந்தயக்களி வந்து ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. நீங்கள் காலையில் களி ரெடி பண்ணணும்னா நைட்டே வந்து ஊற வச்சிடலாம். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி விழுகாமல் இருக்கும், அந்த பாத்திரத்தில் அடியிலையும் பிடிக்காமல் இருக்கும். மாவு நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் வந்து தீயை குறைச்சிக்கணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மறுபடியும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும்.
ஆரம்பத்தில் இருந்ததோடவே இப்போ நல்லா மாவு கெட்டிப்பட்டுச்சு. தண்ணியை தொட்டுட்டு இடையில வந்து நல்லா சைடில் உள்ளதையெல்லாம் இப்படி எடுத்து போட்டுறணும். அப்போ தான் மாவு எல்லாமே ஒன்று போல் வேகும். நான் வந்து இன்றைக்கி உடன் கரண்டி வச்சுருக்கேன். களிக்கின்ற துடுப்பு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அது இருந்தாலும் அதை வச்சும் கிண்டிக்கலாம். களியை கிண்டும்போது இப்படி இப்படி கிண்டாமல் நல்லா ஃபுல்லாக ஒரே இடத்துல இப்படி நல்லா பரவலாக கிண்டணும். ஒரே இடத்துல வந்து கிண்டக்கூடாது. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், வேறு எண்ணெய் சேர்க்கக்கூடாது. நல்லெண்ணெய் வந்து ஒரு 25 ml சேர்த்துக்கலாம். நல்லா வருது பாருங்கள். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அல்வா மாதிரி இருக்குது. மறுபடியும் கிண்டி விட்டுறலாம். சேர்த்த நல்லெண்ணெயும் இந்த களியும் கலந்து நல்லா கெட்டிப்பட்டுருச்சு. அல்வா மாதிரி இருக்குது. வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கையில் தண்ணியை தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த டயத்தில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வெந்தயக்களி உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதில் வந்து கருப்பட்டி, வெந்தயம், நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். மூணுமே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால் இந்த வெந்தயக்களி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வெந்தயக்களி சூடாக இருக்கும்போதே நம்ம சாப்பிடணும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா இந்த வெந்தயத்துள்ள கசப்புத்தன்மை வந்து நமக்கு சாப்பிடும்போது தெரியும். களியை சூடாக பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு பள்ளம் பண்ணிக்கணும். இதில் கருப்பட்டி கரைசலை விட்டுக்கலாம். முன்னாடியெல்லாம் வந்து கருப்பட்டியை அப்படியே பொடி பண்ணி தான் சேர்த்து அதில் எண்ணெய் விட்டு சாப்பிடுவோம். இப்போ வந்து கருப்பட்டியில் கல் மண் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். ஏற்கனவே களியில் நல்ல எண்ணெய் விட்டு தான் நம்ம கிண்டியிருக்கோம். இப்போ வந்து தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கங்க, இல்லைன்னா இந்த கரைசலை வச்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வேணால் விருப்பப்பட்டால் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உப்பு களி பிடிக்கலைன்னா உப்பு போடாமல் அடுப்பில் நல்லா களியை கிண்டிட்டு கடைசியில் இந்த கருப்பட்டி கரைசல் போட்டு கிண்டி கெட்டிப்படவும் இறக்கிடலாம். சுட சுட சத்தான குளிர்ச்சியான வெந்தயக்களி ரெடி ஆயிடுச்சு. இதை வாரம் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.